பார்வை முதல் அமுலாகம் சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீட்டு வரியின் மூலம் நாற்பது பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்ட எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த புதிய வரி அமுலாக்கப்படுவதுடன் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை மற்றும் கட்டணங்கள் மேலும் அதிகரிப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அரசாங்கம் வருமானம் ஈட்டுவதற்காக விதிக்கும் இதுபோன்ற வரி தற்காலிகமாகவே அமலாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கொரோனா பரவலால் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்பதற்காக சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீட்டு வரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாதீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் அமுலாகம் இந்த வரியின் மூலம் வருடம் ஒன்றில் மொத்தமாக நூற்றி இருபது மில்லியன் ரூபாவை விஞ்சிய இறக்குமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் சேவை விநியோகஸ்தர் மொத்த மற்றும் சிலரை விற்பனையாளர்களின் மொத்த விற்பனை வரவின் மீது இரண்டு தசம் ஐந்து வீதம் வரியாக விதிக்கப்படும் இரண்டாவது நிலக்கரி கப்பலுக்கு நேற்றைய தினம் முட்பனம் செலுத்தி நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சர விஜயசேகர தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முழு தேவையையும் பூர்த்தி செய்ய புதிய விலை மனுக்கோரல் இடம்பெற உள்ளதாகவும் டுவிட்டர் பதிவொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தொன்னூற்றி இரண்டு ஒற்றாக முப்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் பெட்ரோல் தாங்கிய கப்பலுக்கு கொடுப்பனவு செலுத்தப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோலை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வல்வெட்டுத்துறை நடிக காடு பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து கணவனும் மனைவியும் தீக்காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை நான்கு பதினைந்து மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது வல்வெட்டித்துறை காடு பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான கணவனும் இருபத்தி ஆறு வயதான மனைவியும் இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த தம்பதியர் உறங்கிய அறையில் தீப்பரவல் ஏற்பட்டதை அவதானித்த வீட்டிலுள்ளவர்கள் அறையின் கதவை உடைத்து உள்நுழைந்த போது இருவரும் தீயில் இருந்து உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் சம்பவ இடத்திற்கு சென்ற வல்வெட்டுத்துறை காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது இன்று முதல் வார இறுதியில் பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் கொழும்பு கோட்டையில் இருந்து வரை விஷேட சுற்றுலா தொடர்ந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பயணிகளின் வேண்டுகோள்களுக்கு இணங்க இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி வாராந்தம் சனிக்கிழமை காலை ஆரம்பிப்பதற்கு தொடருந்து தொடர்ந்து இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் விஷேட சொகுசுரக சுற்றுலா தொடருந்து முற்பகல் ஒன்பது பதினெட்டு அளவில் கண்டி தொடர்ந்து நிலையத்தை சென்றடைய உள்ளது பின்னர் அன்றைய தினம் பிற்பகல் நான்கு ஐம்பது அளவில் கண்டி தொடர்ந்து இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் குறித்த தொடருந்து இரவு ஏழு கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்தை வந்தடையும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது தொடர்ந்து சேவையில் முதலாம் வகுப்புக்கு இரண்டாயிரம் ரூபாவும் இரண்டாம் வகுப்புக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாவும் கட்டணமாக அறவிடப்படுகிறது சர்வதேச சிறுவர் மற்றும் சர்வதேச முதியோர் தினம் இன்றாகும் நாட்டின் தற்போதைய தலைமுறைக்கு பூஷாக்கான உணவை வழங்குவதும் எதிர்கால சந்ததியினருக்கு அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்குவதுமே இத்தருணத்தில் தமது நோக்கமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறுவர் மற்றும் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் சரியான அளவு ஊட்டச்சத்து அடங்கிய உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசுத் தலைவர் என்ற வகையில் தமது கடுமையாகும் சிறுவர்களின் அழகிய குழந்தை பருவத்தையும் தமது நாட்டின் வளர்ச்சிக்காக அளவில்லா தியாகங்களை செய்த முதியோர் சமூகத்தையும் பராமரிப்பது நமது கடமையாகும் அவர்களின் தேவைகளை தாமதுமின்றி நிறைவேற்றுவது அரசாங்கத்தை தவிர பெற்றோர் ஆசிரியர் மற்றும் சிவில் அமைப்புகளின் பொறுப்பாக தாம் கருதுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை உலக சிறுவர் மற்றும் முதியோர் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மிருக காட்சி சாலைகளுக்கு அனைத்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் இலவசமாக பிரவேசிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் தேசிய மிருக காட்சி சாலை திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட பணிப்புரையின் பிரகாரம் இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய தினம் சிறுவர்களுக்கு உயிரினங்கள் பற்றிய கல்வி அறிவை வழங்கும் வகையில் பல கல்வி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் விலங்குகளுக்கு உணவு அளித்து விலங்குகளுடன் புகைப்படம் எடுக்கும் வாய்ப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வனவள பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய மாதாந்தம் முதலாம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் எரிபொருள் விலையை திருத்தம் செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய இன்றைய தினம் செய்யப்பட உள்ளது விலை சுற்றத்திற்கு அமைய விலையை திருத்துவதற்கு அரசாங்கம் சில மாதங்களுக்கு முன்னர் தீர்மானித்திருந்தது இதன்படி இறுதியான பெட்ரோல் மற்றும் டீசல் என்பனவற்றின் விலை கடந்த ஜூலை பதினேழாம் திகதி திருத்தப்பட்டது அன்று முதல் இன்று வரையில் நான்கு சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலை திருத்தப்படவில்லை இத சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை கடந்த காலத்தை விடவும் தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது இதன்படி நூறு டாலருக்கும் அதிகமாக காணப்பட்ட ஒரு பிபாய் டபிள்யூடி ரக மசகு எண்ணெயின் விலை தற்போது அடைந்துள்ளது ஒரு பிபாய் பிரன் ரக மசகு எண்ணெய் விலை அமெரிக்க பதிவாகியுள்ளது ஹேரோ மெகா பிளாஸ்ட் இசை நிகழ்ச்சி இன்றிரவு ஒன்பது மணிக்கு களனேன சிவலி கலனி திலக்க விளையாட்டு அரங்கில் இடம்பெற இந்த இசை நிகழ்ச்சியானது இசை ரசிகர்களுக்காக இலவசமாக நடத்தப்படுகிறது இதே உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஹிருவின் விஷேட நிகழ்வு இன்று காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை களனி பொல்கேன சீவெலி விளையாட்டு அரங்கில் இடம்பெற இடம்பெறவுள்ளது கொழும்பு ஆவிசாவளை லோலெவல் வீதியின் வெள்ளம்பிட்டி சந்தி முதல் கொட்டிக்காவத்தை சந்தி வரையான பகுதி இன்றிரவு பத்து மணி முதல் நாளை மாலை ஐந்து மணி வரை தற்காலிகமாக மூடப்பட உள்ளது காவல்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கடுவளை முதல் ஒரு குடவத்தை பகுதி வரையான குடிநீர் குழாய் சீரமைப்பு பணிகள் காரணமாக இந்த போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்